அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த மண் பாத்திரத்தில் மனிதன் இன்னைக்கு ஆண்மை குறைவுன்றது இன்னைக்கு தமிழ் சமுதாயத்தை ரொம்ப நோக்கடிக்க ஒரு செயலாக இருக்குது. இந்த மண் பாத்திரத்தில் மூலியமாக முழு ஆண்மை உடைய ஒரு மனிதனாக எப்படி மாறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் பானையில் நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக 100% ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் எடுத்த ஒரு முறையை தான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு 6 நண்பர்களுக்கு, எல்லாமே நமக்கு நெருக்கமான நண்பர்கள், அவர்களுக்கு 8 வருடம் 10 வருடம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இந்த முறையை சொல்லி குழந்தை பிறப்பு உருவாகியிருக்கு இறைவனாரலால். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பாத்திரம் சின்னதாக ஒரு பவுல் வாங்கிங்க, மண்ணில் பவுல், சின்ன ஒரு கிண்ணம், மண் கிண்ணம். அந்த மண் கிண்ணத்தில் நம்ம வாழக்கூடியது மருத நில மக்கள் தான். நம்ம இங்கே மருத நில மக்களாக இருக்கிறோம், வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள். அப்போ இங்கே என்ன தானியம் விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பு கேழ்வரகு தான் மருத நிலத்தோட பிரதான ஒரு தானியம். இந்த தானியத்தை, அதாவது கம்பு கேழ்வரகு, கம்பு வந்து குளிர்ச்சி, கேழ்வரகு உஷ்ணம். கம்பை எடுத்துங்க, இந்த கோடை காலத்தில் கம்பை எடுத்து ஒரு பிடி, உங்கள் கையால் ஒரு பிடி எடுத்து அந்த மண் பாத்திரத்தில், மண் கிண்ணத்தில் அந்த கம்பை போடுங்க. பகல்லே போட்டுருங்க, காலையிலே போட்டுருங்க. காலையில் போட்டு மாலையில் சூரிய உதயம் அஸ்தமம் ஆகிற அந்த நேரத்தில் தண்ணியை இருத்துட்டு ஒரு கர்ச்சிஃபில் அந்த பவுலில் இருக்கக்கூடிய அந்த கம்பை எடுத்து ஒரு கர்ச்சிஃபில் கட்டுங்க. ஜன்னல் ஓரமாக கட்டி வைங்க, லேசாக வெளிச்சம் உள்ள இடமா, ரொம்ப வெயிலில் கட்ட வேண்டாம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது முளைச்சிடும். அந்த மூக்கு திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த 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 தானியத்தை எடுத்து மிக்சியில் போட்டு அடிங்க. கம்பு மிக்சியில் போட்டு அடித்து தண்ணியை விட்டு அலசி வடிகட்டாதீங்க. டீ வடிகட்டியால் வடிகட்டுறாதீங்க, துணியால் வடிகட்டுங்க. டீ வடிகட்டினால் வடிகட்டினீங்கன்னா அந்த திப்ளி திப்ளி அந்த தோல் வரும், ஒரு சிலருக்கு வயிற்றுப்போக்கை உருவாக்கும். அதனால் 2 மடிப்பாக துணியை மடித்து வச்சு வெள்ளை துணியில் இந்த பாலை கரைச்சி 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 அலசி எடுங்க. இதுக்கு பேர் கம்பு பால். இந்த கம்பு பாலை மண் பாத்திரத்தில் வைக்கும்போதுங்க அது முளைப்புத்திறன், அதாவது பஞ்சபூத சக்தியும் அந்த தானியத்துக்கு கிடச்சிருங்க, உயிராற்றல் அதிகரிக்குது. அந்த நம்ம செத்த உணவுகளை நம்ம அதை சாப்பிட்றோம். செத்த உணவுனா நெருப்பில் போட்டு அதோடய தன்மையெல்லாம் அழித்து சாப்பிட்றதுனால உடம்பில் உயிரணுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, இன்றைக்கி உயிரணுக்கள் குறைபாடு. அங்கே உயிர்ப்புத்தன்மை இல்லாமல் போனதுக்கு காரணம் உயிர் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடலை, உயிராற்றல் உள்ள உணவு. இப்போ கம்பில் முளைப்புத்திறன் முளைச்ச பிறகு அதில் பஞ்சபூத சக்தியும் கிடச்சிருது. மண் பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த உணவு இன்னும் வீரியம் உள்ள உணவாக மாறிடுது. அந்த கம்பு பாலை எடுத்து கொதிக்க வச்சு வேணாலும் சாப்பிடலாம். கொதிக்க வச்சு நல்லா கூழ் மாதிரி நல்லா கெட்டி பதத்துக்கு நல்லா கிண்டி அதில் நாட்டு சர்க்கரை ஏலக்காயெல்லாம் போட்டு காலை ஆகாரம் கம்பு பால். பச்சையாகவும் சாப்பிட்லாங்க, பச்சையாகவும் நாட்டு சர்க்கரை போட்டு அதை ஆற்றி அந்த கம்பு பாலை எடுத்து சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போது ஐம்பூத சக்தி, உடம்பில் ஐம்பூத சக்தி அதிகரிக்குது, உயிரணுக்கள் அதிகரிக்குது. கருமுட்டையில் அவங்களுக்கு இன்றைக்கி ஃபோலிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்மோன் குறைபாடு. பெண்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை வந்து ஹார்மோன் டேப்லெட் போட்டுலாம் இந்த உடம்பை சரி பண்ண முடியாதுங்க. இயற்கையை தாங்க உடம்பு எடுத்துக்கும், இயற்கையான நுண்ணிய பொருட்களில் தான் உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் செயற்கையாக ஃபோலிக் ஆசிடை கொடுத்தாலோ அப்புறம் செயற்கையாக அயன் டேப்லெட்டை கொடுத்தாலும் உடம்பு எடுத்துக்காது. இயற்கையாக முளைப்புத்திறன் உள்ள இந்த கம்பு பாலை எடுத்து சாப்பிடுங்க. குளிர்காலமாக இருந்ததுன்னா கேழ்வரகு பால், கம்பு பால், இப்படி எல்லா தானியத்திலையுமே எடுக்கலாம். நவ தானியத்திலையுமே பால் எடுத்து அதை கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து வர்றவங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களுக்கு, எந்த குழந்தைக்கு பல் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, எலும்பு வந்து மெலிஞ்சதாக உடம்பு தேரவே மாட்டுது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த கம்பு பால், கேழ்வரகு பால். இதே வந்து நான் சொன்ன மாதிரி குறிஞ்சி நில மக்களாக இருந்தாங்கன்னா, அதாவது மலை சார்ந்த மக்களாக இருந்தாங்கன்னா வரகுல அதை மாதிரி செய்யலாம். வரகுல தீட்டாத வரகு, திணை, சாமை, இதில் பால் எடுக்கலாம். இந்த பாலை எடுத்து சாப்பிட்டோம்னா எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நிலத்துக்குரிய உணவில் தாங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்க்கான தன்மையெல்லாம் அதில் தாங்க இருக்குது. இப்போ பாருங்களேன், இப்போ செம்மண் பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அங்கே விளையக்கூடிய உணவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதியில் இருக்க அங்கே விளையக்கூடிய காய்கறி என்னங்க, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, கேரட்டு, இதெல்லாம் மலையில் வாழக்கூடிய மக்களுக்கு அது என்ன கொடுக்கும், அது அதுலேருந்து கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தை கொடுக்கும். அது குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு உடம்புக்கு என்னங்க தேவை, சுத்த உஷ்ணம் தேவை. அந்த சுத்த உஷ்ணத்தை அந்த முட்டைக்கோஸு, பீட்ரூட்டு, கேரட்டை கொடுக்கும். ஆனால் நாம் வாழ்கிறது எங்கேங்க, மருத நிலம். மருத நிலத்தில் சமநிலை வெப்பம் தான் இருக்கும். அப்போ இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த நிலத்தில் விளையக்கூடிய பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய்,
புடலங்காய் இந்த மாதிரி நீர் சத்து உள்ள உணவுகளை எடுக்கணும். அப்போ மண் சார்ந்த எந்த மண், முதல்ல அந்த ஐந்து திணை இருக்குங்க, குறிஞ்சி நீர், முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த ஐந்து திணையில் நம்ம எந்த திணையில் வாழ்கிறோன்ற ஒரு உணர்வு நமக்கு தெரியணும். இன்றைக்கி காங்கிரீட் காடு ஆகிடுச்சு, அது அடுத்த பிரச்சனை. ஆனாலும் நம்ம வயல் சார்ந்த ஒட்டிய போய் இதில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நிலத்துக்கு ஒவ்வொரு சீதோஷ நிலைக்கு ஒவ்வொரு நிலத்துக்குரிய ஒரு நோய் வருங்க, ஒவ்வொரு மண் சார்ந்த நோய், ஒரு பருவ காலத்தில் வரக்கூடிய நோய்கள், இதெல்லாம் அந்த நிலத்துக்குரிய உணவுகள். இப்போ நம்ம என்னங்க சாப்பிடணும்னா, பீட்ரூட், கேரட் இல்லைங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து அவகோடா பழம் எடுத்துகிட்டு வந்தாலோ இல்லை இந்த முலாம் எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டு பழங்கள் அந்த நிலத்துக்குரிய மக்களுக்கு உரிய உணவு. இப்போ வரக நம்ம இங்கே நம்ம சாப்பிட்ற மருத நிலத்து மக்கள், மருதம்னா வயல் சார்ந்த உணவுகள், அதில் அதிகப்படியான கலோரி இருக்குங்க. அந்த கலோரி எதுக்கு தெரியுங்களா, அவன் அந்த மலை ஏறுறதுக்கு தான் அந்த உணவை இறைவன் கொடுத்துருக்கிறார். அந்த மலையில் ஏறணும்னா அதிகப்படியான கலோரி தேவை. அந்த நிலத்துக்குரிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் வரகு, திணை, சாமை, குதிரைவாளியெல்லாம். இந்த மருத நிலத்தில் போய் அதை சாப்பிடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக கம்பு கேழ்வரகில் நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சத்து குறைபாடு நீண்ட கால நோயில் உள்ளவங்க, தெம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த கம்பு பால், கேழ்வரகு பாலை மண் பாத்திரத்தில் ஊற வச்சு முளைக்கட்டி அதை பால் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக 100% பலன் கொடுத்துருக்குங்க. இது அனுபவபூர்வமான உண்மை. நன்றி.